சனாதன தர்மம். முதுமை அழகை அளிக்கும், லட்சியத்தில் நம்பிக்கை பொறுமையையும், மரணம் வாழ்வையும் அளிக்கும், பொறாமை நீதியை அளிக்கும், கோபம் செழிப்பை அளிக்கும், தாழ்ந்தவருடன் சேர்க்கை நன்னடத்தையை அளிக்கும், காமம் பணிவையும் செருக்கு அனைத்தையும் அழைத்துவிடும். தங்கம் நெருப்பால் சோதிக்கப்படுகிறது. நல்ல பிறப்பு பிறந்தவன் தனது ஒழுக்கத்தாலும், நேர்மையானவன் தனது நடத்தையாலும் சோதிக்கப்படுகிறான். துணிச்சல் உள்ளவன் அச்சம் நிறைந்த காலத்திலும், தன்னடக்கம் உள்ளவன் வறுமையான காலத்திலும், நண்பர்களும் எதிரிகளும் துயரம் நிறைந்த ஆபத்தான காலங்களிலும் சோதிக்கப்படுகின்றனர். விபச்சார தரகன், பிறர் மனை நயப்பவன், மதுவுக்கு அடிமையானவன், இறை மறுப்பாளன், வேதங்களை தூற்றுபவன், லஞ்சம் பெறுபவன், கால்நடைகளை கொல்பவன் ஆகிய இழிகுணம் கொண்ட இந்த அனைவரும் மகாபாபிகளாக கருதப்படுவர். யாரோடும் சேராமல் தனியாக இருக்கும் ஒருவன் அனைத்து அறங்களுடன் இருந்தாலும், காற்றால் வீழ்த்தப்படும் தனி மரம் போல எதிரிகளால் வீழ்த்தப்படக்கூடியவனை. உறவினர்கள் ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வதன் விளைவாக, தடாகத்தில் இருக்கும் தாமரை தண்டுகளைப் போல இணைந்தே வளர்கின்றனர். அந்தணர்கள், பெண்கள், உறவினர்கள், பசுக்கள் ஆகியோர் மீது கொடுங்கோன்மை செலுத்துபவர்கள் கனிந்த கனிகள் விழுவதைப் போல தங்கள் நிலையிலிருந்து விரைவில் விழுகிறார்கள்.